Dear students, respected principal, esteemed teachers, and all the beloved participants, I am very happy today for having participated in this program, and I am highly thankful to the coordinator, Mr. Venkatesan, the principal, and other faculty members who made this program as a beautiful program, making you to sit and listen to one of the most important turning points in your life. And as must be a very important factor that this program can become a stepping stone for your future. And therefore, I would like to take this opportunity to inform you that I would like to switch my language from English to Tamil. Is it okay for you? தமிழ பேசலாமா? ஓகே. மாணவர்களே, ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம், தொழில் முனைவோர், சுய தொழில் செய்வது போன்ற பல்வேறு துறைகள் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகவும் பிரபலமாக அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு தனியார் துறைகளால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மிகவும் சிறப்பான முறையை செயல்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோருமே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. இங்கு உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்களோட தந்தை தாய்மார்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோருமே இந்த கல்லூரியில் 3 வருடம் படித்துக் கொண்டிருப்பீர்கள். இதற்கு முன்பே ஒரு 12 வருடம் பள்ளியில் படித்திருப்பீர்கள். இந்த தொடர்ந்து 12 வருடம் பள்ளியிலும் படித்து 3 வருடம் கல்லூரியிலும் படித்து 15 வருடம் கல்வி என்ற உலகில் வாழ்ந்து ஒரு பட்டமும் பெற்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்காக தான் இங்கு உட்கார்ந்திருக்கின்றோம். ஆனால் என்னுடைய முதல் கேள்வி என்னவென்றால், 15 வருடம் படித்து பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படித்து பல ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் படித்து பல தியாகங்கள் செய்து பல லட்சங்கள் செலவு செய்து இன்று நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உட்கார்ந்திருக்கிற மாணவன் யாராவது எழுந்து நின்று எனக்கு எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எதிர்காலம் பற்றி எனக்கு தெரியும், என் எதிர்காலத்தில் என்ன வேலை செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும், எதிர்காலத்தில் எவ்வளவு சம்பாதிக்க போறேன் என்று தெரியும், நான் எதிர்காலத்துக்கு எந்த கவலையும் இல்லை என்று உட்கார்ந்திருக்கிறீர்கள், யாராவது நின்று பார்க்கலாம், ஒருத்தரும் இல்லை அல்லவா? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இத்தனை வருஷம் படிச்சத எப்படி எதிர்காலத்தோட கனெக்ட் பண்றீங்க? எத்தனை பேருக்கு நல்ல எதிர்காலம் வேணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்க பார்க்கலாம். ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும், கை கீழே போடுங்க. அப்ப ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு நீங்க கையை தூக்குறீங்க, வாழ்க்கையில முன்னேற வேணும்னு நினைக்கிறீங்க. பரம்பரை பரம்பரையா கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க தாத்தா பாட்டி பாட்டனார் வாழ்க்கையை பாக்குறீங்க. இப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போது? நீங்க இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ போறீங்க? என்ன மாதிரி ஒரு வழிபாடு இருக்கிறது? எந்த மாதிரி வழிமுறையை கத்துக்க போறீங்க? யார் உங்களுக்கு வழிகாட்டி? இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க எந்த மனநிலையில உட்கார்ந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புடன் உட்கார்ந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டிய தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு கடந்த 30 வருடங்களாக தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், கல்லூரியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் வாழ்க்கையில முன்னேறதான் நினைக்கிறான். நீ ஒரு சமுதாயத்தை மாற்றுவதற்காகவோ ஒரு நாட்டில மிகப்பெரிய தலைவனாக மாறுவதற்கோ நீ வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டாம். முதல் உன் குடும்பத்தை வெற்றிப்படுத்துவதற்கு என்ன செய்வ? உங்க அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? அதுக்கு வேண்டிய ஒரு வேலை வாய்ப்போ அதுக்கு வேண்டிய ஒரு தொழில் வாய்ப்போ எங்கே இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் 2 வருஷமா பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வேலை இல்லா திண்டாட்டம். 1000 பல்கலைக்கழகங்கள், 50,000 காலேஜ், 1 கோடி பேர் பட்டம் பெற்று வெளியே வராங்க. 1 கோடி பேருங்க, அந்த சாமி நாடு காலேஜ் வேணா ஒரு 1000 பேர் படிச்சுட்டு வெளியே வருவாங்க. இந்தியாவில 1 கோடி பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்தியா பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது. எத்தனை பேருக்கு வேலை இருக்கு? எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அன்எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா?
நமக்கு எல்லாருக்குமே பொது அறிவில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. சினிமா பத்தி தெரியும், சினிமா நடிகர்களை பத்தி தெரியும், நடிகைகளை பத்தி தெரியும், பல்வேறு பொது அறிவு நிறைய தெரியும், நாட்டில் என்ன நடக்குது தெரியும், அரசியல் எப்படி நடக்குது, பொருளாதாரம் எப்படி நடக்குது, சமூகம் எப்படி நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லையா? ஒரு பேப்பர் படித்தாலே பிரச்சனைகள் தானே பாக்குறோம், ஒரு நியூஸ் கேட்டாலே பிரச்சனைகள் தான் பாக்குறோம். இதுலயும் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி நினைக்கிறது தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், படிச்சு முடிச்சோம்னா வேலை கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வேணும். நம்மை போன்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்மை போன்ற பர்சனாலிட்டி, நம்மை போன மனப்பான்மையோருக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு கம்பெனியில, ஏதோ ஒரு சம்பளத்துல எப்படியாவது வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்காக வாழ்க்கை இல்லை அல்லவா? நிஜமா வெற்றி பெறணும் இல்லையா? அவசியமா வேண்டாமா? நிஜமாகவே வாழ்க்கையில வெற்றி பெறணும் எத்தனை பேர் நினைக்கிற கை தூங்க, வெற்றி பெற வேண்டும் சார் நினைக்கிற கை தூங்க, முழுசா கை தூங்க, நான் பாதி கை தூங்க கை கீழே போடுங்க. இதுதான் உங்களுடைய முதல் வெற்றி. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீங்கல்ல, இதுதான் உங்களோட முதல் வெற்றி. அடுத்தது நீங்க பாதையை தேட வேண்டும், ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும், உங்களுக்கான ஒரு வழிகாட்டியை கண்டுபிடிக்கணும். அது எப்படி முடியும்? இப்ப இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன தெரியும்? உங்களோட எதிர்காலத்துக்கு படைக்க வேண்டிய படிக்கட்டுகள் எப்படி நீங்க கட்டுவீங்க, இதெல்லாம் தெரியாது. நீங்க நாங்க 30 வருஷமா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம், 10 லட்சம் பேரை பார்த்திருக்கோம் நாங்க எங்க லைஃப்ல. எங்க இந்தியா கிரஸ் என்ற நிறுவனம் 10 லட்சம் மாணவ மாணவிகளை பார்த்திருக்கிறது. எங்கள் மூலியமாக 1 லட்சம் பேர் தொழிலெடுக்கிற மாதிரி இருக்காங்க. இதுதான் எங்க வரலாறு. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை உருவாக்க உறுதுணையா இருந்த வெங்கடேசன் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நான் ஒவ்வொரு வருடமும் கந்தசாமி நாயுடு காலேஜுக்கு வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசையோட இருப்பேன். ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க கூடாது. தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான காலேஜ் இருக்கு. எனக்கு வந்து அண்ணா நகர்லயே இருக்கு. இங்க எத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க? 2000 பேர் படிப்பீங்க. இந்த 2000 பேர் படிக்கிறதுல ஒரு 1000 பேர் படிச்சுட்டு வெளியே வருவாங்க. இந்த 1000 பேர் படிச்சுட்டு வெளியே போறவங்க எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள்? எத்தனை பேருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எத்தனை பேருக்கு கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கவலை எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. பிரின்சிபல் முதல் கொண்டு அத்தனை பேரும் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே தங்களோட கடமையை செஞ்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் முதற்கொண்டு, யூஜிசி முதற்கொண்டு, யூனிவர்சிட்டி முதற்கொண்டு, உங்க அப்பா முதற்கொண்டு, உங்களுடைய ஆசிரியர் முதற்கொண்டு இந்த கடமையை செய்து கொண்டிருக்காங்க. எல்லாருக்குமே நீங்க தான் ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். உங்களுக்காக தான் நீ வாழ்க்கையில முன்னேறணும், உனக்கு நல்ல திறமை வரணும், உனக்கு நல்ல அறிவு வரணும். நீ வாழ்க்கையில முன்னேறினா உன் குடும்பத்துக்கு மட்டும் நல்ல பேர் கிடையாது, ஒரு கல்லூரிக்கு நல்ல பேர், சமுதாயத்துக்கு நல்ல பேர். இந்த நாட்டுல ஒரு பட்டதாரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தானா அந்த நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம். நீங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் நீங்க ஒரு பட்டதாரியா மாறுறீங்க. அப்ப உனக்கு வேலை கிடைக்கல, நீ வாழ்க்கையில முன்னேறலனா எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நீ வந்து எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் குடும்பம் தான் கஷ்டப்படுதுன்னு நினைக்கக்கூடாது. நீ ஒரு சமுதாயத்தினோட அங்கம். நீ இன்னைக்கு இந்தியாவினுடைய புள்ளி விவரம் என்ன தெரியுங்களா? நம்ம மாதிரி ஒரு குடும்பத்துல வந்தவங்க பட்டதாரி ஆகணும்னா 100 விவசாயிகளுடைய மரணத்தின் அடிப்படையில தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 2.5 லட்சம் விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு 35 கோடி பேர் வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. 25% இல்லிட்ரஸி, படிப்பறிவு இல்லாதவர். இந்த மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் வளர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பணம் செலவாகிட்டு தான் இருக்கு. பொருளாதாரம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உங்க சுற்றுப்புற சூழ்நிலையை, உங்க சொந்தக்காரங்களை யோசிச்சு பாருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க. வளர்ந்துருக்குமா நம்ம சமுதாயம், வளர்ந்துருச்சா நம்ம, நல்ல நிலையில் இருக்கிறோமா? இது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அது முடியும். அது எப்படி முடியும் என்றால் உங்களுக்கு 3 விதமான வழி இருக்குது. நம்பர் 1, உனக்கு வேலை கிடைக்கலன்னா வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துருக்கலாம். உங்க அப்பா அம்மா உன வீட்டை விட்டு துரத்த போறது கிடையாது. பாவம் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கிட்டா, இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டு வைப்பாங்க. நிம்மதியா இருந்துக்கலாம். 2வது, ஒரு வேலைக்கு போறோம். வேலை எங்க கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தெரியுமா இல்ல கம்பெனிக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா
ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய நல்ல கல்லூரிக்கு போறாங்க, சிலர் கண்டு போயிடுறாங்க. உங்க கல்லூரிக்கு வந்தா கூட சிறந்த அறிவாளி நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட செலக்ட் பண்ணி போயிடுறாங்க, மற்றவங்களை விட்டுறாங்க. இது கம்பெனியோட பொறுப்பு கிடையாது. ஒரு கார்பரேட் பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து உங்க கூட உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை திறமையாக்கி நீங்க வெளியே வரும்பொழுது உங்களை வேலைக்கு எடுத்து செல்ல வேண்டிய மனப்பான்மையுடன் ஒரு கம்பெனி இருக்க வேண்டும். அது இந்தியாவில் கிடையாது. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் என்ற முறையில் கடைசியாக அவங்க வாழ்க்கைக்கு வருவாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க, பெஸ்ட் பீப்பிள செலக்ட் பண்ணி போவாங்க. அதில் முக்கியமாக பர்சனாலிட்டி வேணும், கம்யூனிகேஷன் வேணும். நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி, சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம், சாதாரணமாக வளர்ந்துருப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம். கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் பேசணும். எத்தனை பேர் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க, கை தூங்க பேச மாட்டோம். 15 வருஷம் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு கூட நம்ம இங்கிலீஷ் பேச தெரியாம ஒரு கவலைக்குரிய இடமா தான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஏன் நம்ம இங்கிலீஷ் பேச முடியல? எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியும், இங்கிலீஷ்ல ஒரு 100 வார்த்தை தெரியும், தாராளமா பேசலாமே. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக முழு சமுதாயமே இதுல பின்தங்கி இருக்கு. இது உங்களுடைய தவறா, ஆங்கில ஆசிரியரோட தவறா, இல்ல இங்கிலீஷ் டீச்சிங் சிஸ்டம் தவறா, லேர்னிங் சிஸ்டம் தவறா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இது மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கின்றோம். எங்களுடைய நிறுவனமான ஸ்பெல்பி இன்டர்நேஷனல் இந்தியா முழுவதும் 2000 பள்ளிக்கூடங்களில் 500,000 குழந்தைகளுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக கல்லூரிக்கு வரும்போது சிறப்பாக பேசலாம் என்று. ஓகே, சோ பல்வேறு கோணங்களில் நிறைய விஷயம் பேசலாம். உன்னை எப்படி டெவலப் பண்றது, உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா உனக்கு பிடிக்கும், எதில் உனக்கு ஆர்வம் இருக்கு, உனக்கு என்ன வேணும், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தேவை, எதுல குறைபாடு இருக்கு, எதுல நீ நிறைவா இருக்கிற, நீ எதுல நீ வந்து தீர்வு கண்டுபிடிக்கலாம், எப்படி நீ வளரலாம், அப்படிலாம் நிறைய செய்யலாம். ஆனா அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் நேரம் கிடையாது. சிலபஸ் பிரகாரம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு உன்னை எப்படியாவது பட்டதாரியாக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு எல்லா சிஸ்டம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா உன்னை நீ தனியாக உணர்ந்து நீ டெவலப் பண்ணிக்கலாம்ல இல்லையா? அரசாங்கம் சரியில்லைன்னா உனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அமெரிக்காவில் பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யூனிவர்சிட்டியில பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ரோட்ல பிரச்சனைனா உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கு பிரச்சனைனா அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நீ தனியா உட்காந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நீ தனியா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நான் யார், நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கின்றேன், எங்க அப்பாவுடைய பின்னணி என்ன, அம்மாவோட பின்னணி என்ன, நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி வாழ முடியும், எப்படி முன்னேற முடியும் யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? அத்தனை பேரும் கவலைப்பட்டிருப்பீங்க, ஆனா யோசிச்சிருக்க மாட்டோம். அத்தனை பேரும் பிரேக்கில உட்கார்ந்துருப்போம், ஆனா அதை பற்றிய செயல்பாடுல இறங்கி இருக்க மாட்டோம். சோ இதெல்லாம் தீர்வுக்கு இருக்கா? வெறும் பிரச்சனை மட்டும்தான் பேச வந்திருக்கோமா? வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் இல்ல. ஒன்னும் வேலை இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்துருக்கலாம், இன்னொன்னு நல்ல வேலை கிடைச்சா போலாம், இல்ல ஏதாவது வேலை கிடைச்சா போலாம். நான் சொல்ல வந்தது 3வது விஷயம், வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், வளராத நாடுகள், இதை இந்த எல்லா நாடுகளிலும் புரட்சிகரமாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தத்துவம் ஆண்டர்பிரனர்ஷிப். ஆண்டர்பிரனர்ஷிப் என்ற வார்த்தைக்கு தமிழ் சுய தொழில் முனைவோர். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், சுய தொழில் முனைவோர் பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆண்டர்பிரனர்ஷிப் பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எதை பத்தியும் கத்துக்க வேண்டாம், ஆனா பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? ஹலோ, அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இல்லாம அந்த ஆசை ஒரு லட்சியமாக பேரார்வமாக மாற வேண்டும். அது வெறும் ஆசையா இருந்ததுன்னா பேராசையா மாறும், நிராசையா மாறும். இன்னைக்கு இந்தியாவில 10 கோடி பேர் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. உங்க மாதிரி படிச்சுட்டு வீட்டுல அமைதியா உட்கார்ந்துருக்காங்க, கனவு கண்டுக்கொண்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், எங்கேயாவது வேலை கிடைக்கும், இல்ல ஏதாவது செய்யலன்னு சொல்லி 10 கோடி பேர் வீட்டுல உட்காந்து கனவு காண்கிறாரு. ஞாபகம் வச்சு அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார், 2020 அந்த நிலைமை வரண்டாங்க, 2019 வந்துடுச்சு. இதெல்லாம் யோசிச்சு இந்தியா எப்படி இருக்கு, சமுதாயம் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, நிதிநிலை எப்படி இருக்கு, கல்வி திட்டம் எப்படி இருக்கு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம். நீ உன்ன பத்தி கவலைப்படு, நான் யார், நான் என்ன செய்ய முடியும், நான் எந்த காலேஜில் படிக்கிறேன், என்னோட ஆசிரியர் யார், அவர் எனக்கு என்ன உதவி செய்வார், என்னோட கல்லூரிக்கு எனக்கு என்ன செய்ய முடியும்,
நான் கல்லூரியுடன் இணைந்து கல்லூரிய உதவியை பெற்று கல்லூரிய ஆலோசனை பெற்று எப்படி முன்னேற முடியும்? இதை யோசிக்கலாம் இல்லையா? ஹலோ, அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லையா கந்தசாமி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான அறிவு இருக்கும், தேவையில்லை, அடிப்படை அறிவு இருந்தால் போதும். ஸோ நாங்கள் சொல்ல வந்தது என்ன தெரியுமா, இந்த மூணாவது விஷயம் என்னவென்றால், எல்லா கல்லூரியிலுமே பல்வேறு விதமான மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் தேடியது அந்த மூன்றாவது வகை. எப்படி என்றால், எப்படிப்பட்ட சூழல் எங்களுக்கு வேணும்னா, நான் படிச்சிருக்க 15 வருஷம், எனக்கு ஒரு திறமை இருக்கு, எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, நான் இன்னொரு கம்பெனிக்கு போய் நான் வேலை செய்ய மாட்டேன், நான் இன்னொருத்தர் போய் மாச சம்பளம் வாங்க மாட்டேன், இன்னொருத்தர் கை கட்டி அடிமையா இருக்க மாட்டேன், நானே சொந்த காலம் நின்று சொந்தமா ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிப்பேன், அந்த சின்ன பிசினஸ்ல பெரிய ஆளாவேன், அடுத்த 5-10 வருஷம் என்னால கோடீஸ்வரன் ஆக முடியும், எனக்கு பிடிச்ச கார் வாங்குவேன், எனக்கு பிடிச்ச வீடு கட்டுவேன், எங்க அப்பா அம்மா செல்வாக்கா நான் வச்சுக்குவேன் அப்படின்ற எண்ணமுடைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல இருப்பாங்க தானே, ஏழை காலத்துல கூட இருப்பாங்க தானே, பணக்கார காலத்துல இருப்பாங்க தானே, புரியுதா? ஆனா உலகத்துல கடந்த 100 வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணதுல வரல, வேலை கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான கம்பெனி வெளியே நிக்குது. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் ஒரு 10%, ஒரு 20% இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம், பிசினஸ் செய்யலாம், ஒரு சின்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் இருந்தால், உங்களுக்கு அதுக்கு அறிவு திறமை வேணும் நான் சொல்லவே இல்லை, அந்த எண்ணம் இருந்தால், அந்த செயல்பாட்டில் விருப்பம் இருந்தால், ஒரு சின்ன பிசினஸ் பண்றதுக்கு கூட உனக்கு நல்ல ஆர்வம் இருந்தால், உங்களை வளர்க்க வேண்டிய, உங்களுக்கு அந்த திறமை கொடுக்க வேண்டிய, உங்களுக்கு அதுக்கு வேண்டிய அறிவு கொடுக்க வேண்டிய அந்த வழிமுறை சொல்லி பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த முழு ட்ரைனிங்கும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு வருகிறது. இந்த ட்ரைனிங் வேண்ட அத்தனை பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதுக்கு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு தேவை நல்ல மனப்பான்மை உள்ள, நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல லட்சியம் உள்ள, பேரார்வம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீ எப்படி காலேஜில் படிச்சுட்டு இருக்க, நீ எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு மார்க் வாங்கிட்டு இருக்க, நீ எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்க, எங்களை அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு வேண்டியது ஒரே எண்ணம் தான், நான் வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், அதை நான் கத்துக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேர் கார் ஓட்ட தெரியும்? எத்தனை பேர் கார் ஓட்டணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேர் கார் வாங்குவீங்க வாழ்க்கையில வாங்குவீங்கல்ல? அப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? கார் ஓட்ட கத்துக்கிறது தானே, கார் வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் ஆண்டர்பிரினர்ஷிப் கற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கே பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கே நீங்க நாளைக்கே நீங்க முதலீடு செய்து நாளைக்கே கோடீஸ்வரர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது கற்றுக்கொள்ளுது. இதை நான் கத்துக் கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம். நீ எங்ககிட்ட கற்றுக்கொண்ட பிறகு நாங்களே உனக்கு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். உனக்கு பிடிச்ச பிசினஸும் செய்யலாம், நாங்க சொல்லிக் கொடுக்குற பிசினஸும் நீங்க செய்யலாம். எல்லா பிசினஸ்லையும் நீங்க சேர்த்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இதை உங்ககிட்ட கேட்போம். அதுக்கு நீ தியாகம் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காந்து தூங்க கூடாது. வாரம் ஃபுல்லா காலேஜ் போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் ட்ரைனிங் வரும், எங்க இடத்துக்கு ட்ரைனிங் வரும். அடுத்த 10-15 சண்டே இந்த யூஸ் எக்ஸாம் நாள் போக மற்ற நாட்கள்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரணும். அப்ப அதுக்கு வேண்டிய மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த இந்த ட்ரைனிங்ல ப்ரோக்ராம் செலக்ட் பண்றதுக்கு சரியான மாணவர்கள் இருக்கார்களா, இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய டெஸ்ட் வச்சு, பெரிய சைக்காலஜி டெஸ்ட் வச்சு உன்னை நான் வந்து எடை போட மாட்டோம். யாராருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க வரலாம். ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு பெரிய அறிவு திறமையே தேவையில்லைங்க, மனப்பான்மை இருந்தாலும் போதும். எல்லாருக்குமே மனப்பான்மை இருக்கு. வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க கூட இந்த ட்ரைனிங் வரலாம். ஏன்னா அடுத்த இந்த ட்ரைனிங் மூலமாக உன்னுடைய அறிவு மாறலாம், திறமை மாறலாம், எதிர்காலத்தை பற்றிய கணிப்பு மாறலாம், எல்லாமே மாறலாம் இல்லையா? என்னடா சம்பாதிக்க போறோம், எந்த எங்கதான் வேலை கிடைக்கும், எவ்வளவுதான் பணம் கிடைக்கும் அப்படின்னு கவலைப்பட்டிருக்க நேரத்துல இந்த ட்ரைனிங் உன் வாழ்க்கையை செதுக்கி கொடுக்கும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம் அப்படிங்கிற ஒரு ஒளிமயமான ஒரு மனப்பான்மை கூட ஏற்படும். சென்னையில் மட்டும் நாங்கள் வெறும் 15 கல்லூரி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 15 கல்லூரியில் உங்கள் காலேஜை கூப்பிட்டதுக்கு எனக்கு மிக்க மிக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். நிச்சயமாக அதனால இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளணும்னு விருப்பப்படவங்க நிச்சயமாக இதில் கலந்து கொள்ளலாம். நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதே கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப திறமைசாலியும் கலந்துக்கலாம்,
சராசரி பையனும் கலந்துக்கலாம், பிலோ ஆவரேஜும் கலந்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி உன்னை பார்க்க முடியும், எப்படி உனக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு சொல்லி. ஸோ கந்தசாமி நாயுடு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் விருப்பம் உள்ளவர்கள் வர காந்தி ஜெயந்தி அன்றைக்கு, காந்தி ஜெயந்தி லீவ் தானே, ஹலோ காந்தி ஜெயந்தி அன்றைக்கு மத்தியானம் 2 மணிக்கு எங்கள் இடத்துக்கு வரணும். எங்கள் இடத்துக்கு எங்கே வரணும், என்ன அப்ளிகேஷன் இருக்குது, ப்ரோஷர் எல்லாமே எங்களோட அதிகாரிகளுக்கு இருப்பாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நான் பேசிட்டேன், எனக்கு பிறகு ஒரு தொழிலதிபர் பேசுவார், அவரும் என் கூட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ப்ரோக்ராம் நடத்தியிருக்கார், நிறைய இடங்களில் பார்த்துருக்காரு, புரியுதுங்களா. இந்த வருஷம் தமிழ்நாடு முழுவதும் 10,000 பேரை நாங்கள் ஆற்றப்படலாம் மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய லட்சிய நோக்கத்தோடு நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். சென்னையில் மட்டுமே 1,000 பேர் தான், சென்னையில் 1,000 பேர் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் உங்கள் காலேஜ்லேருந்து எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வருவீங்க, கை தூங்க, முழுசாக கை தூங்க, எனக்கு கால் தான், இவ்வளோ பேர் வருங்க. உங்கள் பிரின்சிபால் எவ்வளோ சந்தோஷப்படுறது தெரியுமா, நீங்கள் கிளிக்கல. ஓகே, ரெண்டாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தோணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம்தான், இந்த ட்ரைனிங் வந்து காசு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா, இல்லை, உங்களுக்கு 1 பைசா செலவு கூட கிடையாது. ஆனால் உங்களுக்கு கொடுக்கிற இந்த ட்ரைனிங்கோட மொத்த தொகையும் எங்கள் ட்ரஸ்ட் ஏத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம், புரியுதா. நாங்கள் செலவு பண்ணுறதுனால தவறான மாணவனை செலவு பண்ண முடியாது, புரியுதா. சீரியஸான மாணவன், உண்மையான மாணவன், லட்சிய விரிவுள்ள மாணவன் தான் செலக்ட் பண்ணணும், புரியுதா. ஸோ யாராகலாம் வர புதன்கிழமை 2ஆம் தேதி 2 மணிக்கு வரீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடணும், புரியுதா. நாங்கள் இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம், உங்களுக்கு அதை ஃபில்அப் பண்ணி இன்றைக்கி கொடுத்துடணும். யாரும் விருப்பம் இருக்கும் அவங்க மட்டும் தான், விருப்பம் இல்லாதவங்க ஃபில்அப் பண்ண வேண்டாம். சார் பேசி முடித்த பிறகு ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைப்பாங்க, அப்போ ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ப்ரோஷர் கொடுப்பாங்க, எங்களை பற்றி ஒரு ப்ரோஷர், புரியுதா. ப்ரோஷர் காப்பி இருக்குல்ல சார், ஒரு காப்பி கொடுப்போம், ப்ரோஷர் கொடுப்போம். வீட்டுக்கு போய் நிம்மதியாக பார்த்து படிங்க, தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்குது, புரியுதா. வீட்டில் போய் படிக்கலாம், வீட்டில் படித்து அதை உணருங்க. அப்டு 10 லட்சம் கொடுக்கறது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்கு. இங்கே இங்கே உட்காந்து இருக்கிற 300 பேரில் 100 பேருக்கு 10 லட்சம் வேணா கூட கவர்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்குது. முன்ன மாதிரி கிடையாது, போய் கேட்கணும், உட்காரணும், காத்துக்கணும், பேங்க் வந்து நோவே சொல்லாது. அதுவும் எங்கள் மூலயமா போகும்போது, நாங்கள் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு யூஆர் எலிஜிபிள் ஃபார் த லோன், இது ரெண்டாவது. ஆனால் நம்மை போன்ற குடும்பங்களில் நிறைய பேருக்கு இந்த லோனுங்கிறது ஒரு பயமான விஷயம், லோன் வாங்கிட்டா திருப்பி கட்டணுமே, லாஸ் ஆகிட்டு என்னன்னு வீட்டிலே பயப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரிப்பட்ட மாணவர்களுக்கு 3வது படி என்னவென்றால், பணம் இன்வெஸ்ட் எதுவுமே இல்லாமல் உன் அறிவை வச்சு நீ கேட்கலாம். மூலதனம் ஒன்று வேணும் இல்லையா, இன்னொன்று மூளைத்தனம் வேணும். எத்தனை பேருக்கு மூளை இருக்கு, அந்த எத்தனை பேருக்கு மூளைக்குள்ள அறிவு இருக்கு, கைகளை போட்டு எல்லாருக்கும் இருக்குல்ல, அந்த மூளை அறிவு நேரம் உழைப்பு இருந்தால் கூட பிஸ்னஸ் பண்ண முடியும் என்று புரிஞ்சுங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அருமையான வழியை வகுத்து கொடுத்துருவோம், இதை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆனால் இதை புரிந்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா கூட நீங்கள் அமைதியாக கேட்பீங்க, ரொம்ப விருப்பம் இருக்கும். சினிமா படம் பார்க்குற மாதிரி, ஆனால் சினிமா படம் பார்த்த பிறகு சினிமா மறந்துடும் இல்லையா, மதுரையிலேருந்து காத்து விட்ட மாதிரி வீட்டில் போய் மறந்துடக்கூடாது. இதை பற்றி யோசிங்க. எனக்கு நிச்சயமாக தெரியும், இங்கே இருக்க உட்காந்து இருக்கிற 200 பேரும் வரமாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு கணிசமான நம்பர் வரும். கைத்தூக்கிற அத்தனை பேரை வரணும்னா கூட இந்த காலேஜிலேருந்து ஒரு கணிசமான நம்பர் சொன்ன நான் எதிர்பார்க்குறேன், வர புதன்கிழமை 2ஆம் தேதி 2 மணிக்கு, புரியுதுங்களா. இதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய அத்தனை விவரங்களும் இந்த புரோஷரில் இருக்குது, படித்து பாருங்க, புரியுதுங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தனி ஒரு மனிதன் ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்காக நாங்கள் வரலை, நாங்கள் ஒரு அரசு சாரா நிறுவனம், ஒரு என்ஜிஓ. இந்த தொழில் முனைவோர் பயிற்சியை 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மாதிரி சாதாரண காலேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம், கவர்மெண்ட் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், நாங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணத்தில் பேசுகிறோம், அடுத்து பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, எல்லா இடத்துலையும் மாணவர்கள் இப்படி தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே மாணவர்களுக்கு இது ஒரு எதிர்காலம், ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லாருக்குமே நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே பணம் தேவை, ஆனால் அடுத்தது என்ன தெரியாது. வேலைக்கு கிடைச்சா வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம், எவ்வளோ சம்பளம் கிடைக்குங்க. என்கிட்ட 15,000 பயோடேட்டா இருக்கு, இன்ஜினியரிங் படித்த பசங்க 7,500 ரூபாய் சம்பளத்துக்கு,
இந்த ஆறு மாசத்துல எங்களுக்கு அப்ளை பண்ணாங்க இன்ஜினியர் வெறும் 7500 ரூபாய் சம்பளத்துக்கு. ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு ஸ்கில் அத்தாரிட்டி கிண்டியில நாங்க போய் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கோம். வர இன்டர்வியூ வர அத்தனை படித்த மாணவர்களும் எவ்வளவு தாழ்வு மனப்பான்மையுடன் சராசரியாக வராங்க தெரியுங்களா? இதெல்லாம் வந்து மாற்ற முடியுமாங்கிறது தெரியாது, நாட்டையே சீர்படுத்த முடியுமான்னு தெரியாது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயா மூலியமாக, கந்தசாமி நாடு காலேஜுக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக உறுதியாக 100க்கு 100 இந்த ட்ரைனிங்ல கலந்து கொள்வேன், ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றோம். கை தூங்க முழுசா கை தூங்க, கால் கை தூங்கினா பட் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாரும் வலது கை மேல தூங்க, வலது கை மேல தூங்க, வலது கை வலதுகை மேல தூங்க, எல்லாரும் தூங்க. ரைட், இப்ப இடதுகை மேல தூங்க. உங்க வலதுகை யார் கீழே இருக்க சொன்னா போடுங்க. இப்ப பாருங்க, இந்த வலதுகை இடதுகை தூக்குறது இறக்குறதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? நான் தப்பா சொல்லல, கரெக்டா தான் சொன்னேன். வலதுகை தூக்குறது இடதுகை, ஆனா தானாகவே இடதுகை வலதுகை கீழே இருக்கீங்க. இது ஒரு தப்பு, ஆனா நம்ம தெரியாம செய்யறோம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் தெரியாத தப்பு எத்தனை நடந்துட்டு இருக்கு, இது யாரு கரெக்ட் பண்ணுவா? எப்படி இதுல பெர்ஃபெக்ட் ஆக முடியும்? முடியாது, யாராவது சொல்லி கொடுத்தா தான் முடியும். ஆனா மாறுவதற்கு வேண்டிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. வலதுகை மேல தூங்க, வலதுகை இப்ப இடதுகை தூங்க. எவ்வளவு அறிவாளியா மாறிட்டீங்க பாரு. எப்படி மாற்ற? This is what I want to tell you, my dear boys. உங்களோட மோசமான கிராமத்துல இருந்து நான் படிச்சு வந்தவன். புதுவை காரைக்குடி பக்கத்துல இருக்க மோசமான ஸ்கூல், சாதாரண ஸ்கூல், குடிசை ஸ்கூல், மரத்தடியில தான் கிளாஸ். தெலுங்கு போட தெரியாது எங்களுக்கு ஸ்கூல் போகும்போது. பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது சட்டங்களை போட்டு போக மாட்டோம். ஆனா எங்க ஆசிரியர்கள் எனக்கு உயிர், எங்க ஆசிரியர்களை கூட செதுக்குனாங்க எங்களை. இன்னைக்கு நான் வந்து எனக்கு 62 வயசாகுது, இன்னும் நான் உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தமிழ்நாடு முழுதும் பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? என்னோட சின்ன வயசுல, என்னோட கல்லூரி பருவத்துல எனக்கு இருந்த ஆசிரியர், எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, புரியுதா? அதனால நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் 19வது வயசுல ஜனாதிபதி விருது வாங்கினேன், என்னோட 21வது வயசுல. இதெல்லாம் சாதனை பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு என்ன? மனசாட்சி விருது இல்லாம ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எல்லாருமே சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கை கீழே போடு. என்ன பண்ண முடியும் சமுதாயத்துக்கு? போய் என்ன செய்ய முடியும் நீங்க? சமுதாயத்தை எப்படி டெவலப் பண்ண முடியும்? முடியாது. நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமையை முன்னேற்றிக்கணும். ஞாபகம் வச்சு, உங்களுக்கு பொருளாதாரத்தோட புள்ளி விவரம் தெரியாது. நம்ம மாதிரி வளரும் நாடுகள்ல ஒன்ன மாதிரி ஒரு பட்டதாரி வளர்ந்து முன்னேறிட்டேன்னா 100 குடும்பம் முன்னேறும், ஏழை குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். எதிர்காலமே தெரியல, புரியுதா? அப்ப உன்னால 100 குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு. நீ படிச்சு முன்னேறினா 100 குடும்பம் முன்னேறும். நீ படிச்சு முன்னேறினா இந்தியாவுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம். இத புரிஞ்சுக்கணும், புரியுதா? தனிப்பட்ட முறையில் உன் வாழ்க்கையை பத்தி நான் பேச வரல, தனிப்பட்ட முறையில் உன் முன்னேற்றத்தை பத்தி பேச வரல. இந்த ப்ரோக்ராம் நடக்கணும்னு நீ வாழதான் போற. இது இந்த பேச்சை கேட்கறனால உனக்கு எதிர்காலம் இருக்கதா போதும். ஆனா எப்படிப்பட்ட எதிர்காலம்ங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். So please understand this, my dear friends. This is a very important program. I must be talking to you for the last half an hour. But for us, this is life. புரியுதுங்களா? இந்தியா முழுவதும் 1 லட்சம் பேரை டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் தமிழ்நாட்டை மட்டும் தான் எடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் மாணவர்கள் நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம 24வது ரேங்க்ல இருக்கோம் சார். ஆல் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 24வது ரேங்க். நம்ம இந்தியாவோட மொத்த மாநிலமே 30 தான், நம்ம 24வது ரேங்க். தமிழ்நாடு, நான் இந்தியாவில் போயிட்டு இருக்கேன், போன வாரம் டெல்லியில் இருந்தேன், பூனாவில் இருக்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நான் ஒரு தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் இப்படி இருக்காங்க? ஏன் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு ஒரு பிளானிங் பண்ணாமல் இருக்காங்க? தமிழ்நாடு அறிவாளியான மாநிலம். தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே இந்தியாவில் வந்து கல்வியில் உயர்ந்து இருந்த மாநிலம். நம்மளோட மாணவர்கள் எப்பொழுதுமே சிறந்த அறிவாளிகள். பட் ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி நடக்குது? ஆனா அங்க இருக்க எல்லாருமே ஒரு காலத்துல தமிழ்நாட்டை பெருமையா பேசுறாங்க. இப்ப எல்லா கம்பெனியும் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் வந்தா இலக்காரமா பாக்குறாங்க.
தமிழ்நாட்டு ஸ்டூடெண்டா அப்படின்னு ஒதுக்குறாங்க. ஏன்னா உனக்கு வந்து மொழியிலையும் பிரச்சனை, திறமையிலையும் பிரச்சனை, ஆப்டிடியூட்ல பிரச்சனை வருது. போன வருஷம் டிசி, போன 2 மாசம் முன்னாடி டிசிஎஸ்ல 1700 வேகன்சிக்கு வந்தாங்க, சென்னையில 70 பேர் கூட செலக்ட் பண்ண முடியாம போயிட்டாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு, புரியுதுங்களா? இதை நம்ம மாத்தி அமைக்கணும். வேலைக்கு போவது தான் முடிவு கிடையாது, வேலைக்கு போய் மாசம் சம்பாதிக்கிறது தான் முடிவு கிடையாது. ஆண்டர்பிரனர்ஷிப் ஒரு அற்புதமான வழி. வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, என் கம்பெனி ஒரு 10 வேகன்சி இருந்தா நான் 100 பேர் இன்டர்வியூ பண்ணுவேன். வேண்டிய எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவேன்? 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவேன். இதுதான் எம்ப்ளாய்மெண்ட். ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படி இல்லை. இங்க இருந்து 100 பேர் வந்தீங்கன்னா கூட 100 பேர் ஆண்டர்பிரனரா மாறலாம், 100 பேருமே லட்சாதிபதி ஆகலாம், 100 பேருமே வாழ்க்கையில முன்னேறலாம். அதுதான் ஆண்டர்பிரனர்ஷிப் கூட அற்புதமான விஷயம், புரியுதா? இது இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இன்னும் என்னென்னமோ ஏஜென்சிஸ் எல்லாருமே சேர்ந்து தலைகையில நின்று மாத்த பார்க்கணும். ஆனா நம்ம கலாச்சாரம் அப்படி இல்லை இல்லையா? நம்ம குடும்ப கலாச்சாரம் அப்படி கிடையாது, நம்மளோட பரம்பரை கலாச்சாரம் அப்படி கிடையாது, நல்லூரி கலாச்சாரமும் கிடையாது. எல்லாரும் படிச்சுட்டா வேலைக்கு போகணும், படிச்சுட்டா வேலைக்கு போகணும். படிச்சு முடிச்ச பிறகு உங்க கேட்கிற கேள்வி என்ன, எந்த வேலைக்கு போக போற, எவ்வளவு சம்பாதிக்கிற இல்லையா? உனக்கு அறிவு வளர்ந்துருச்சா, சந்தோஷமா இருக்கியா, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிட்டியா, என்ன மாதிரி துறையை தேர்ந்தெடுத்திருக்க, அதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. சமுதாயம் கேட்கறது இல்லை. அவங்க தேவையான ஒரே விஷயம், இந்த கம்பெனில இந்த வேலைக்கு போயிட்டு அவளை சம்பாதிக்கிறேன் இல்லையா? அடுத்தது கல்யாணம். கல்யாணம் தொழில் பண்றவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வேலைக்கு போயிட்டு கூலி வேலை பண்ணா கூட, மாணவர்களே ஒரு முக்கியமான புள்ளி வரத்தை நான் சொல்ல வேண்டும், தமிழ்நாட்டில் இன்றைக்கு 1 கோடி பட்டதாரிகள் கூலி வேலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். 1 கோடி பட்டதாரிகள் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பட்டதாரிகள் படிக்காம சொல்லவே இல்லை, புரியுதா? இவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது. இதுல இருந்து மீண்டு வருவதற்கும், இதுல இருந்து ஒரு தெளிவு பிறப்பதற்கும், இதுல இருந்து வெற்றி பெறுவதற்கும் உங்களால் மட்டும் முடியாது. உங்கள் கல்லூரியுடைய முதல்வர் யோசிக்கணும், உங்க கல்லூரியில் படிக்கின்ற விருதுகளாளர்கள் யோசிக்கணும், இன்னும் எல்லாருமே காலேஜ் யோசிக்கணும், நாங்கள் யோசிக்கணும், உங்க கூட உட்காரணும், உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். நீ ஒருவனே தனியாக யோசிச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை நீயே கண்டுபிடிச்சுனா நாங்க தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அது நடக்கல இல்ல, யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே இருக்கு. உனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும், 3 மாசத்துல உனக்கு இங்கிலீஷ் பேச வைக்கணும், பிசினஸ் என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும், கஸ்டமர்னா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி தரணும், நம்மளுடைய சமுதாயங்களையே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிசினஸை கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லி தரோம். நீ வர வேண்டியது ஒரே கடமை தான், சண்டே வந்து கிளாஸ்ல உட்காரு, 2 மணி நேரம் உனக்கு எப்படி மாத்திருச்சுன்னு எனக்கு கவலைப்படாது. நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும், 5 வகையான மிருகங்கள் இருக்காங்க. ஒன்று கழுதை, சோம்பேறி, எதுக்கடா படிக்க வந்தோம், ஏன்டா டிகிரி வாங்க சொல்ற கழுதைகள். 2வது குதிரைகள், நிச்சயமாக சுறுசுறுப்பாக ஓடி வெற்றி அடைய வேண்டும் சொல்ற குதிரைகளும் இருப்பாங்க. 2வது விளையாட்டுத்தனமாக ஓடிக்கட்டிருக்க குரங்குகள், ஜோ கட்சி எதிர்த்து பேசிட்டு குரங்கள். 4வது எதை சொன்னாலும் சொரணை இல்லாத எருமமாடும். 5வது சிங்கம், லீடர். இந்த 5 வகையான பர்சனாலிட்டியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு வெறும் குதிரை தான் கிடைக்கும், சிங்கம் தான் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கணும். கழுதையை கூட சிங்கமாக மாற்றணும், குரங்கு கூட நாங்கள் சிங்கமாக மாற்றணும், எருமமாட கூட குதிரையாக மாற்றணும். முடியும், ட்ரைனிங்கில் அதெல்லாம் முடியும். பாருங்க, ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பையன் மிலிட்ரிக்கு போயிட்டு திரும்பி 1 வருஷம் கழிச்சு வரும்போது எப்படி வரான், எப்படி வரான் இல்லையா? சும்மா ஒரு சுத்திக்கிட்டு தான் இருப்பான், ஆனால் மிலிட்ரிக்கு 1 வருஷம் வரும்போது அவ்வளோ மிடுப்போட வரான், பர்சனாலிட்டியும் வரான். ஸோ ட்ரைனிங்ல அதை அச்சீவ் பண்றாங்கல்ல, அதே தான் உங்களுக்கும் எங்களுடைய அந்த 10-15 வாரம் உங்களை ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் முடிக்க முடியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுப்போம். சண்டே மட்டும்தான் வரும், ஏதாவது மத்தியானமோ காலையிலோ ஏதாவது பேட்ச்ல உங்களை போடுவோம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செஷன் உங்களை செலக்ட் பண்ண போறோம்ல, அது வர புதன்கிழமை. அதை வர புதன்கிழமை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு எங்கள் அட்ரஸில் இருக்கணும். அது அந்த அட்ரஸ் என்ன என்ன ப்ரோக்ராம் என்பதை என்னோட அதிகாரிகள் இருக்காங்க, சார் மீட்டிங் முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஹலோ, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு யாராவது உங்களை தள்ளி விடணுமா? நீங்களே வரீங்களா? ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிருங்க. ஒரு ஊர் ஒரு ராஜா இருந்தார், ராஜாவுக்கு அழகான ஒரு இளவரசி, திருமணம் செய்து வைப்பதற்காக ஒரு சுயம்பரம் நடத்தினார். சுயம்பரம் அன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அங்கே உட்கார்ந்தாங்க. அரசு சொன்னாங்க, இளைஞர்களே அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு குளத்தில் போய் நின்றுங்கிட்டாங்க. எல்லாரும் அங்கே போய் நின்றுட்டாங்க. அரசு சொன்னாரு, இளைஞர்களே இந்த குளத்தை யார் நீச்சல் அடிச்சு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் ரெடியாக நின்றுட்டாரு. அப்போ அரசு சொன்னாரு, இளைஞர்களே குளத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடி குத்து பாருங்க,
எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தாங்க முதலைகளா இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இது ஒரு நீச்சல் போட்டி இல்ல முதலை குரன் போராடி ஜெயிக்கணும் செத்து போயிட்டு பயந்து பின்னாடி போயிட்டேன் அரசர் ஒன்னு ரெண்டு மூணு என்றால் யாருமே குளிக்கல ஒரு பத்து செகண்ட் வச்சு ஒட்ட மட்டும் குளிச்சுட்டான் வேகமா நீச்சல் அடிக்கிறான் முதலெல்லாம் கடிக்குது உடம்பா ரத்தம் இருந்தாலும் தப்பிச்சு குறைச்சு அரசு வந்து நின்றுட்டான் அரசர் சொன்னாரு இளைஞனே மிகவும் மகிழ்ச்சி உன்னை நான் பாராட்டுகிறேன் எத்தனையோ பேர் வந்து கூட கோடைகளாக போய்விட்டார்கள் நீ ஒருவர் தான் வீரனாக வந்திருக்கிறாய் உனக்கு என் பொண்ணையும் கொடுக்குறேன் என் ராஜ்யத்துல பாதியம் கொடுக்குறேன் உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டார் அவன் சொன்ன ஐயா சாமி எனக்கு கொடுக்க வேண்டாம் என்ன தண்ணீரை தள்ளி விடுறது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்க ஓகே தண்ணீரை தள்ளி விடப்பட வேண்டிய சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் யாரா தள்ளி விட்டுட்டே இருக்காங்க ஓ போய் பாரு பிராக்டிஸ் பண்ணி பாரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு புரியுதா இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் முடிவை அந்த மாதிரி தள்ளி விடணும்னு நினைக்காதீங்க நீங்களே முன் வந்துருவாங்க நீங்களே சுயமாக உணர்த்துவாருங்க புரியுதா எங்களுடைய நம்பர் அதுல ஃபார்ம்ல இருக்கு நீங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி அடுத்த ரெண்டு நாள் கூட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் ஓகே ரைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஐ ஹேவ் இனதர் அப்பாயின்மெண்ட் இனதர் செமினார் சம்வேர் நியர் மகாலிபுரம் நியர் காலேஜ் தேர் ஸோ ஐ எம் ரஷிங் தேர் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஐ ஹோப் யூ வில் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஃபார் யுவர் சக்சஸ் அண்ட் வில் பி தேர் வித் யூ யூ ஆர் நாட் அலோன் At this point of time, I once again thank the principal sir and the lecturer sir and everybody who has coordinated for this program. Thank you very much.